வணக்கம். என் பேர் முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராக செயலாற்றி வருகின்றேன். சமகாலத்தில் வடமாகாணத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைய ஊடக வாயிலாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி புறவி புயல் காரணமாக உருக்குலைந்து போயிருக்கின்ற மாவட்டத்தின் சில கிராமங்கள் இன்னும் அதன் அதிகாரிகளோ அமைச்சுக்களோ எட்டி பார்க்காத சூழ்நிலையே காணப்படுகின்றது. குறிப்பாக தேவம்பட்டி தொடக்கம் மன்னார் வரையிலான பிரதேசங்கள் முழுமையாக கடற்றொழி ஏரிய ஆத கரையோர பிரதேசங்கள் அழிவடைந்திருக்கின்றன. கடல் நீர் உள்புகுந்திருக்கின்றன. கடல் உபகரணங்கள் மீன்பிடிக்காக பயன்படுத்தப்பட்ட படகுகள் இயந்திரங்கள் வலைகள் அதே போன்ற அந்த அமைக்கப்பட்ட கொட்டுபாடிகள் கூட சேதமாக்கப்பட்டு பல சிறிய அளவிலாக தொழில் செய்யும் அந்த மீனவர்களை பெரிய அளவிலான பாதிப்புக்கு இந்த புரவி புயல் புரட்டி போட்டிருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை உரிய நேரத்தில் உரிய அதிகாரிகள் சென்று பார்வையிடும்போதுதான் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அல்லது தங்களை கவனிக்க ஒரு அதிகார மட்டத்தில் ஆட்கள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையாக ஏற்படுமானால் இன்று வரை அந்த மக்களை சென்று பார்க்காத நிலை அங்குள்ள மக்களின் ஒவ்வொரு கருத்துக்களை கேட்கும்போது நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தேவம்பட்டி மூணாம்பட்டி விடத்தீவு பாப்பா இழுப்பக்கடவை அந்தோணியார்புரம் போன்ற அங்காள உள்ள கிராமங்களும் இங்கு இந்த மன்னார் நகரத்துக்குள் எடுத்துக்கொண்டால் பேசாலை தொடக்கம் காட்டாஸ்பத்திரி எருக்கிளம்பிட்டி அங்காள புதுக்குடியிருப்பு அப்படியான பிரதேசங்களும் கடல் நீர் உட்புகந்ததால் அவர்கள் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டு மீன்பிடி உபகரணங்களும் அழிவடைந்திருக்கின்றன. இன்று அந்த அதற்கான கொடுப்பனவு கிடைக்குமா என்பதுக்கு அப்பால் தங்களை பார்வையிட்டு தங்களுக்கான ஆதரவை தெரிவிக்கக்கூட யாரும் வரவில்லை என்று அந்த மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள். மாவட்ட மீனவர் சார்பாக நாங்கள் பல விடயங்களை பல நேரங்களில் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். சமீபத்தில் அரச அதிபரை சந்தித்த போதும் இந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம். அதனோடு மீன்பிடி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் இந்திய மீனவர்களின் வருகை முற்றுமுழுதாக இன்று பல வருடங்களை கடந்து நாங்கள் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். 10 வருடங்கள் மேற்பட்ட பிரச்சனையாக இன்று அது புரையோடி போயிருக்கின்றன. பல பேச்சுவார்த்தைகள் பல விட்டுக் கொடுப்புகள் இறுதியாக 2016 பேசப்பட்டு அவர்களாலே முன்வைக்கப்பட்ட ஆண்டுகளும் நிறைவடைந்து இன்று அதற்காக போராட வேண்டிய நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது வெறும் கைய ஒரு பேப்பர் வடிவிலேயே இருக்கின்றதை தவிர அதை நடைமுறைப்படுத்த அரசு தயங்குகின்றது. ஒரு செல்வந்த நாட்டுக்கு அல்லது சிறிய நாடு செல்வந்த நாட்டுக்கு பயப்படுகின்றாரா என்ற கேள்வியை கூட இங்கு நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக வளங்கள் மீன்பிடியோடு கடல் வளங்களோடு இன்று கரையோரங்களும் பல்தேசிய கொம்பனிகளால் சூறையாடப்படுகின்றன. கனிய வளம் என்ற அந்த மணலை அகழ்வின் போது ஏற்கனவே இங்கு மன்னார் மாவட்டம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது. கடல் நீர் வெள்ளத்தின் ஊடாக உள்புகும் சூழலில் இங்கிருந்து மண் அகழ்வு நடைபெறுமாக இருந்தால் இந்த பூமி இந்த நகரம் முற்றுமுழுதாக கடலின் சீற்றத்துக்கு உள்ளாகி கடல் நீர் உற்புகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பது எனது தாழ்மையான கருத்தாகும். என மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் இதில் கவனம் செலுத்தி மீனவ சமூகத்தின் வாழ்வுக்காக சில செயற்பாடுகளை முன்னெடுத்து அந்த நம்பிக்கையை அந்த மீனவ சமூகத்தில் ஏற்படுத்துமாறு இந்த வெளித்தயவோடு கேட்டு நிற்கின்றோம். பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களுடைய பூர்வீக வாழ்விடங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக மன்னார் மாவட்டத்திலே பள்ளிமுனை சிலாவத்துறை கொண்டச்சிக்குடா முள்ளிக்குளம் போன்ற கிராமங்களிலே தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து தங்களுடைய தொழில் முயற்சிகளை கைக்கொள்ள முடியாமல் பல இன்னர்களை சந்திக்கின்ற மக்கள் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாக அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் கஷ்டமான நிலைமையை நாங்கள் காணக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அத்தோடு மன்னார் மாவட்டத்திலே மீனவ வளங்கள் கூடுதலாக இந்திய இழுவைப்படகளின் ஊடாக கடல் வளம் சூறையாடப்படுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக வட மாகாணத்திலும் நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக எங்களுடைய வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்டத்தை தலைமைத்துவம் வகிக்கின்ற என்எம் ஆலம் அவர்கள் விரிவாக இதை சொல்வார். இந்த தேசிய அங்கம் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட